ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போறேன், தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தி பேசலாம். நிறைய பேர் கேட்டிங்க, அப்டேட் ஏதாவது கொடுத்துட்டே இருங்கன்னு. எல்லா டீமும் அவங்கவுங்க ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. யூபி வாதா பற்றி கூட நாங்கள் போட்டிருக்கோம், டபாங் டெல்லி பற்றி பேசாச்சு, இப்போ தெலுங்கு டைட்டன் என்ன பேச போறேன். ரைட், போன சீசனு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே அவங்க ஃபேவரெட்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவங்க பத்தாவது கடைசியில் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வருவாங்க பார்த்தா லாஸ்ட்டில் வந்தாங்க. அவங்க சீசனை செஞ்ச தவறு செய்யக்கூடாது இல்லையா. வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், என்ன நடந்தது போன சீசன், இப்போ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன். ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ், கருத்துக்கள் மாறுபடலாம். உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். இது ஒரு அசம்ஷனில் தான் யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பேச போகிறேன். அவங்க டார்கெட் பண்ணணும் இந்த பிளேயர்லாம், எங்கே வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சுது. போன சீசனே அவங்க ஃபேவரெட், நானே சொல்லியிருந்தேன் ஃபேவரெட் ஜெயிப்பாங்கன்னு. 22 மேட்சில் 20 மேட்ச் தோத்துட்டாங்க, 2 மேட்ச் தான் ஜெயித்தாங்க. லாஸ்ட் வந்தாங்க ரேங்கில். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஆக்சுவலாக ஃபேவரட் எதுக்கு சொன்னோம்னா, காரணம் இருந்தது அதில். வெரி ஸ்ட்ராங் டீம் அவங்ககிட்ட இருந்தது. சித்தார்த் தேசாய் இன்னும் ஸ்டார்டிங்கில் சில மேட்சஸ்லாம் அவர் விளையாடல இன்ஜுரினால. 17 மேட்ச் தான் கடைசியில் விளையாண்டார், 142 அதுலேயும் பாயிண்ட்ஸ் எடுத்தார். ஃபுல்லி ஃபிட்டாகவே இல்லை சித்தார்த் தேசாய். ரவீந்தர் இன்ஜுரி ஆகிட்டாரு, அப்புறம் ரஜினிஷ் அவரும் இன்ஜுரி ஆயிரு. கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவங்களாம் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவங்க தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. டிஃபென்ஸு ஹோல் டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் இவங்ககிட்ட தான் இருந்தது. அதனால தான் அவங்க ஃபேவரட் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுர்ஜித் சிங், அஃப்கோர்ஸ் அவர், அப்புறம் பர்வேஷ் பென்ஸ்வால் லெஃப்ட் கவர், விஷால் பரத்வாஜ் லெஃப்ட் கார்னர், டி பிரின்ஸ் அவர் ஒரு கவர் பிளேயரு, முகமது ஷிஹாஸ் லெஃப்ட் கார்னர், எல்லாமே நல்ல காம்பினேஷன், நல்ல பிளேயர்ஸ் தான். பட் காம்பினேஷன் செட் ஆகல, ஒரு யூனிட்டாக விளையாட முடியல. தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்னாலும் ஒரு யூனிட்டாக விளையாண்டாங்க. அது யூனிட்டாக விளையாட முடியனால எல்லாமே செதறி போய் ரொம்ப கடற்கட்ட நிறைய மேட்ச் தோத்தது, கடைசியில் போய் உட்காந்தாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ மோசமான டீமே கிடையாது இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ இந்த வாட்டி என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு என்னோட அசம்ஷன், மோஸ்ட் ப்ராப்ளி இதான் நடக்கும். ஆப்ஷன் அனிமே அடுத்த மாதம் வந்துடும், நவம்பர் வாக்கில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இவங்க யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சிங் அண்ட் எம் மோஷன், டி பிரின்ஸ், அப்புறம் ரவீந்தர் பெஹல், இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் பண்ணிட்டா பிளேயர்ஸ் வர எடுக்கணும் இல்லையா. அவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, ஒரு 2 நல்ல ரைடர் வேணும். அந்த 2 ரைடில் ஒரு யங்ஸ்டர் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கவர், 2 கவர்லேயும் அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா இப்போ சுர்ஜித் சிங்க்கு பேக்கப் வேணும். சுர்ஜித் சிங் ஒரு நல்ல பிளேயர், அவருக்குள்ள பேக்கப்பு. அதனால் இந்த சில பேரை நான் இது பண்ணுறேன். ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், 2 கார்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு அவங்க தான் வந்து உங்களுக்கு ரைடர், எதிர் ரைடரை போட்டு அமுக்குது. அது பர்தீப் நர்வால் ஆகட்டும், நரேந்தர் ஆகட்டும், அஜிங்க பவர் ஆகட்டும், பவன் ஷெராவத், நவீன் எக்ஸ்பிரஸ், எல்லாரையும் அவங்க அவுட், கிரிக்கெட் எப்படி அவுட் பண்ண போலர் வேணுமோ டிஃபென்ஸ் முக்கியம். ரைட், சில பிளேயர் சொல்கிறேன், இந்த 5 பிளேயரு நீங்கள் அவங்களுக்கு எதாவது மாற்ற கருத்துன்னு தான் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குமார் சிங் இவங்க எடுக்கலாம். அதாவது இவங்களாம் ரிலீஸ் பண்ண அவங்க டீம். இப்போதைக்கு குமார் சிங் யூ மும்பாய்க்கு விளையாடுறாரு, மோஸ்ட் ப்ராபபிளாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்லணும்னா, ஹெவி எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் வாங்க, 1 கோடி 22 லட்சம். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ண, அதனால் அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் பண்ணால் டக்குன்னு அவங்க தூக்கலாம் குமார் சிங்கை. சித்தார்த் தேசாய்க்கு ரைடருக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நிதின் தோமர், அவர் யூபி யோதாக்கு. சீசன் 9ல 5 மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா அவங்க டீமே அவ்வளோ ஸ்ட்ராங் டீம், அதனால இவருக்கு சான்ஸாக கிடைக்கல. அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதின் தோமரை ரிலீஸ் பண்ணால் ரைடரை டக்குன்னு தூக்கி போட்டுங்க, அவர் சித்தார்த் தேசாய்க்கு உங்களுக்கு பேக்கப் ஆகிடுவார். கவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமித்ரு ஒருத்தர் இருக்கார் யூபி யோதாவில், நல்ல பிளேயர் தான். அவர் ரிலீஸ் பண்ணுவாங்களா தெரியல, பண்ணிட்டா அவர் லெஃப்ட் கார்னர் பிளேயர் டக்குன்னு கண்ண மூடி எடுத்துருங்க. போன சீசன் 21 மேட்ச்லேயே 45 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அவர் யூபி யோதாக்கு. அப்புறம் விகாஸ் காலே, அவர் வந்து சீசன் 7ல ரொம்ப நல்லா பண்ணார், அப்புறமேட்டு கொஞ்சம் டிப் ஆச்சு அவர் ஃபார்ம்லாம். ரைட்டு கவர் அவர் டிஃபெண்டர், அவர் அவங்க எடுக்கலாம் விகாஷ் காலையை. அப்புறம் இன்னொரு பிளேயர் சொல்ல போகிற, தமிழ் தலைவர் பிளேயருக்கு பிடிக்காது, அதேமாதிரி அர்பித் சரோகா அவர் ரிலீஸ் பண்ணால் பண்ணுவாங்க தமிழ் தலைவர். தமிழ் தலைவர் பேசும்போது அதை பேசுகிறேன். அவர் போன சீசனில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், ரைட்டு கவர் வர 8 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு தமிழ் தலைவாஸில் உங்களுக்கு டிஃபென்ஸ், அபிஷேக் சாரு மோஹித்லாம், அதனால் இவருக்கு சான்ஸே கிடைக்கல. 8 மேட்ச் தான் விளையாண்டார் 24 மேட்ச்சில், அதிலே 14 பாயிண்ட் எடுத்தேன். அனிமே அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணால் டக்குன்னு இவங்க அர்பி சராவை எடுத்துடலாம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். சீசன் 10 நல்லா போகணும்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் 9 அவங்க, சீசன் 8 சரியாக பண்ணல, சீசன் 9 நல்ல பிளேயர் வச்சு சரியாக பண்ணல, கேப்டனே வேறு இன்ஜூரி ஆனார் ஸ்டார்டிங்கில். அதனால் நிறைய ஹோம்வொர்க் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸுக்கு பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது, அதனால் இதுதான் என்னோடய சஜஷன். நீங்கள் என்ன, நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போக போக பார்ப்போம், இன்னும் அப்டேட் வருது, அப்போ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.